எம்ஜிஆர் கழகத்தின் தலைவர் ஆர் எம் வீரப்பன் இல்ல திருமண விழா தமிழக முதல்வர் கருணாநிதி தலைமையில் சென்னையில் நடந்தது. இந்த விழாவில் பேசிய முதல்வர் கருணாநிதி தனது நண்பர் எம்ஜிஆருடனான நெருக்கத்தை நினைவு கூர்ந்தார். நீண்ட நாட்கள் நண்பர்களாக இருந்து பின்பு எதிர்முனை அரசியல் வாழ்க்கையில் ஈடுபட்டதாக தெரிவித்த கருணாநிதி, எம்ஜிஆருக்கும் திமுகவுக்கும் பிரச்சனை ஏற்படும் போதெல்லாம் ரகசிய கடிதம் மூலம் உறவுகளை சுமூகமாக நடத்தி சென்றவர் ஆர் எம் வீரப்பன் என்று உருக்கம் தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் எம்ஜிஆர் தலைமையிலே எங்கிய அதிமுக கழகத்திற்கும் இடையில் சில பிரச்சனைகள் தோன்றும் போதெல்லாம் ஆர் எம் இவரிடமிருந்து எனக்கு ஒரு ரகசிய கடிதம் வரும். இன்னும் சொல்ல போனால் எங்களிடையே ஒரு பிரிவு ஏற்படக்கூடிய சூழல் 1971 ஆண்டுகளில் ஏற்பட்ட போது என்னுடைய இல்லத்திற்கு வந்து ஒரு மணி நேரத்திற்கு மேலாக அந்த சூழ்நிலை உருவாகக்கூடாது, நீங்கள் இருவரும் பிரிந்து இயங்கக்கூடாது, ஒன்றாக இருந்ததால் இயங்க வேண்டும், பிரிக்கின்றவர்கள் சில பேர் யார் என்று எங்களுக்கு தெரியும், ஆகவே நீங்கள் ஒன்றுபட்டு தமிழகத்திற்கு பணியாற்றுகிறீர்கள் என்று கண்ணீரில் கலந்து தன்னுடைய கவலையை தெரிவித்தவர்களையே மிக முக்கியமானவர் என்னுடைய அன்புக்குரிய ஆர் எம் இவர்கள் என்று சொன்னால் இது வரலாற்று புத்தகத்திலே பதிய வைக்க வேண்டிய ஒரு பேர் உண்மையாகும். இந்த திருமண நிகழ்ச்சியில் துணை முதல்வர் ஸ்டாலின், நிதியமைச்சர் அன்பழகன், சட்டத்துறை அமைச்சர் துரைமுருகன், மத்திய அமைச்சர்கள் ராசா, ஜெகத்ரட்சகன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர்.